எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு தொகைநிலை தொடர்கள் சொற்றுடர்ன்னு என்னென்னு பார்க்குறோம் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீர் பருகினான் வெண்சங்கு உதினான் ஓகேங்களா சொற்கள் வந்து பல தொடர் நின்று பொருள் தருவது சொற்றுடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொகைநிலை தொடர்னா என்ன பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருப்புகளோ தொக்கி அப்படின்னா மறைந்து தொக்கி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல்போல் நிற்கமானால் ஒரு சொல்போல் நிற்கமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் கரும்பு தின்றான் ஓகேங்களா எடுத்துக்காட்டு மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இத்தொடரில் இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருபும் மறைந்து நின்று பொ பொருளை தருகிறது எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும் ஸோ இந்த கரும்பு தின்றானில் அந்த கரும்பு தின்றான்னு இருக்குது அதில் அந்த ஐ கரும்பை தின்றான்னு வந்திருக்கணும் அந்த ஐ மறைஞ்சி வந்திருக்காங்க ஓகேங்களா ஆனால் பொருள் நமக்கு கொடுக்குது இப்படியே அந்த ஐங்கிறது மறைந்து வந்திருக்கு இல்லையா அப்படி மறைந்து வந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர் எனப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படம் ஓகேங்களா இப்போ எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு தொகை யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு தொகை தான் முக்கியம் அப்போ யார் கொடுத்தாலும் ஆறு அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை என்பனவாகும் இப்போ வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சென்றார் மதுரை சென்றார் மதுரைக்கு போனார் அவ்வளோதான் இங்கே மதுரைக்குன்னு சொல்லியிருக்கணும் அந்த கூ வந்து என்ன இருக்குது மறைஞ்சி வந்திருக்கு வேற்றுமை உருபு வந்து இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விருந்து நின்று பொருள் தருகிறது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உருபு இல்லை அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது தொக்கி நின்று மறைந்து நின்று பொருளை உணர்த்துகிறது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ கூ இன் அது கண் ஐயாள் கு இன்னது கண் அப்படி ஞாபகம் செய்வாங்க ஐயா கு இன்னது கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் ஓகேங்களா இந்த ஐயாளுக்கு இன்னது கண் இருக்கு இல்லையா அது ஏதாச்சும் ஒன்று மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வந்து வேற்றுமை தொகை எனப்படும் உருவும் பயனும் உடன் தக்க தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்பாகன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது கொடுக்கப்பட்டல தேர் தேர் பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் இந்த தேருக்கும் பாகனுக்கு இடையில் ஐ எனும் ஏற்றுமை உருப்பு ஐ எனும் வேற்றுமை உருவம் ஒட்டும் ஓட்டும் எனும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன ஓகேங்களா அப்பாறு இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் பயனும் என்ன பண்ணும் மறைந்து வரும் வேற்றுமை உருவம் பயனும் மறைந்து வரும் அப்படி வரு வருவது உருவம் பயனும் உடன் தொகை எனப்படும் இது வேற்று இதுவும் வேற்றுமை தொகை தான் ஓகேங்களா தமிழ் தொண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு ஓகேங்களா அப்போ கூனும் ஒரு வேற்றுமை உறவு வந்திருக்கு தமிழுக்கு அது நான்காம் வேற்றுமை உறவு என்ன பண்ணும் நான்காம் வேற்றுமை உறவும் தொண்டுங்கிறது வந்திருக்கு பயன் அதோடைய பயன் வந்து தொண்டு அது பயனும் வந்திருக்கிறதால நான்காம் வேற்றுமை உறவும் பயனும் உடன் தொகை அடுத்து வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் காலம் கறந்த பெயரச்சமை வினைத்தொகையாகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்றல் இந்த களிர் வந்து ஒரு பெயர் சொல்லு இல்லையா அது வீசு வீசு கொல் இதெல்லாம் வந்து வினை ஒரு வினை இடத்துக்கு என்ன வந்திருக்கு ஒரு பயிர் சொல் பயிர் பயிரிச்ச பயிரச்ச என்ன பண்ணும் மறைந்து வந்திருக்கும் அந்த இடத்துல வீசு தன்றல் கொள் கலீர் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாயின ஓகேங்களா இ மேலும் இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்று களிர் கொள்கின்ற களிர் கொள்ளும் களிர் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி என்ன பண்ணும் விரிந்து பொருள் தருகின்றன காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி இருக்கின்றன ஓகே அந்த வேர்டை படிக்கும்போது அதை காலம் காட்டாது ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த மூணு காலத்துக்கும் அது பொருந்துகிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படி அந்த இடைநிலைகள் என்ன காலம் காலங்காட்டு இடைநிலைகள் வந்து இதில் தொக்கி இருக்குது மறைஞ்சிருக்கு அப்படி இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து வினைத்தொகைன்னு சொல்லலாம் வினைப்பகுதியும் அடுத்து பயிர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் வினைத்தொகை அமையும் ஃபஸ்ட்டு வினை இருக்கும் அதுக்கப்புறம் பயிர் சொல் இருக்கும் அதை வச்சு நம்ம இது வினைத்தொகையாக என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பண்புத்தொகை நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கு அது தழிவு நிற்கும் பயிர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை மை விகுதி வரலாம் இப்போ பைந்தமிழ்னா பசுமை தமிழ்னு பிரிப்போம் அந்த மை விகுதி வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகிய ஆணை என்னும் பண்பு உருவங்களும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் உதாரணம் செங்காந்தால் செங்காந்தல் எப்படி சொல்லலாம் செம்மையாகிய காந்தல் அப்போ இங்கே ஆகிய வருது வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி இங்கே ஆணை வருது ஓகேங்களா இன்மொழி இனிமையான மொழி இங்கே ஆன வருது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தொகைன்னு சொல்லலாம் ஆகிய ஆணை மை விகுதிகளாக வந்துச்சுன்னா நம்ம பண்பு தொகைன்னு சொல்லலாம் அடுத்து இருபைரட்டு தொகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது இருபைரட்டு பண்பு தொகையாகும் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வரணும் இப்போ மார்கழி திங்கள்னா மார்கழி ஆகிய திங்கள் சாறை பாம்புன்னா சாறை ஆகிய பாம்பு அப்போ அந்த ஆகியங்க மறைஞ்சி வருது ரெண்டுத்துலேயுமே அப்போ நம்ம இது இருபயிரெட்டு பண்புத்தொகைன்னு சொல்லலாம் ரெண்டு பெயர் சொல்லியிருக்காங்க இங்கே மார்கழிங்கிறது சிறப்பு பெயர் அதுக்கு மட்டும்தான் இருக்குது மார்கழிக்கு மட்டும்தான் அந்த பெயர் ஆனால் திங்கள்ங்கிறது மாதம் இது எல்லாத்துக்கும் பொதுவானது ஜனவரி திங்கள் பிப்ரவரி திங்கள் மார்ச் திங்கள்னு நம்ம சொல்லலாம் திங்களுங்கிறது மாதம் அது பொது பெயர் அப்போ சிறப்புப் பயர் முன்னாடி புது பெயர் பின்னாடி அதேமாதிரி சாறை பாம்பு சிறப்பு பெயர் முன்னாடி சாறைங்கிறது சிறப்பு பெயர் ஏன்னா அந்த சாரைப்பாம்புக்கு மட்டும்தான் உண்டு பாம்புங்கிறது எல்லாத்துக்கும் புது பெயர் திங்கள் பாம்பு ஆகிய புது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை எனும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இருபயரிட்டாக வந்துள்ளன அடுத்து தொகை ஓமை தொகை ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம் உறவு மறைந்து வரணும் இது ஞாபகம் வச்சிங்க ஓம உருவம் என்ன பண்ணணும் மறைந்து வரணும் வந்தால் அது ஓமை தொகை உதாரணம் பாருங்கள் மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை ஓகேங்களா இதில் மலருங்கிறது ஓமை ஓகேங்களா இதில் கைங்கிறது ஓமேயம் ஓகேங்களா எதுக்கு வந்து ஓ எதுக்கு கைக்கு தான் மலர் வந்து ஓமையாக கொடுறோம் அப்போ கைங்கிறது ஓமேயம் அதுக்கு தான் மலர் தான் ஓமையாக கொடுறோம் இடையே போன்ற எண்ணம் ஓம் மரபு மறைந்து வந்தது அதனால் இது வந்து ஓமை தொகை அப்படிங்கிறோம் உம்மை தொகைனால் இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் ஊம் என்னும் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடையிலும் வரலாம் இறுதியிலும் வரலாம் ஊம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகையாகும் உண்மை தொகை எண்ணம் எடுத்தல் முகத்தல் நீட்டல் ஓகேவா ஸோ எண்ணெய் எடுத்து முகத்துக்கிட்ட நீட்டு எண்ணெய் எடுத்து முகத்துட்டு நீட்டு அப்படின்னு ஒரு ஷார்ட் கட்டு மாதிரி ஞாபகம் வச்சோங்க எண்ணெய் எடுத்து முகத்துட்டு நீட்டு எனும் நான்கு நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அண்ணன் தம்பி தாய் செய் ஸோ இது வந்து அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும் அந்த உம் வந்து மறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் இது வந்து உம்மை தொகை அடுத்து அண்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அண்மொழி தொகை எனப்படும் சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே தேங்க் யூ